பைரஸ் ஆஃப் நாலேஜ் சேனல் பார்க்குறவங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் தொல்காப்பியத்தில் இருக்கிற லாஸ்ட்டாக இருக்கிற அதிகாரம் பொருள் அதிகாரம் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பொருள் அதிகாரத்தில் மொத்தம் 9 இயல்கள் இருக்குது. அது என்னென்னலாம்னா அகத்தினியல், புறத்தினியல், கலவியல், கற்பியல், பொருளியல், மெய்ப்பாட்டியல், உவமையியல், செய்யுளியல், மரபியல் அப்படின்னு சொல்லப்படுற 9 இயல்கள் இருக்குது. இந்த 9 இயல்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம முதல் 2 இயலை பற்றி பார்க்கலாம். அகம் புறம்னு தமிழர்கள் பிரித்து வாழ்ந்துருக்காங்க. அகத்தினியல், புறத்தினியல் ஆகியவை வந்து குறிப்பிடுறது. அகத்திணைகள் ஏழையும் புறத்திணைகள் ஏழையும் விளக்குகிறது தொல்காப்பியம். அதாவது தொல்காப்பியத்தில் ஒரு அகத்திணையில் ஒரு நூல் எழுதியிருந்தாங்கன்னா அதே நூலுக்கு புறத்திணையிலையும் ஒரு நூல் இருக்கும். அதே மாதிரி தொல்காப்பியத்தில் வந்து அகத்திணை வந்து மொத்தம் 7 இருக்குது. அதே மாதிரி புறத்திணையிலையும் ஒரு 7 இருக்குது. ஆனால் இப்போ வந்த காலகட்டத்தில் என்ன மாறிடுச்சுன்னா இப்போ இருக்கிறது அகத்திணை 7 புறத்திணை 12 இருக்குங்க. அண்ட் அடுத்ததாக பார்க்க போகிறது 3வது 4வது இயல் தான். 3வது இயல் வந்து கலவியல், 4வது இயல் வந்து கற்பியல். இந்த ரெண்டுமே அகத்திணையியலோட உட்பிரிவு தான். அந்த அகத்திணையில் உள்ள ஒரு உட்பிரிவு தான் கலவியல். அதாவது தலைவன், தலைவி இதெல்லாம் நீங்கள் வந்து சங்க இலக்கியங்கள்லாம் ரொம்ப முக்கியமாக படிப்பீங்க. தலைவன், தலைவி, தூது சென்றாங்க, தலைவனாக ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அகத்திணையை பற்றி பாடுறது, இந்த காதல், இந்த மயக்கம், இந்த கலவியல், கற்பியல் பற்றி சொல்கிறது எல்லாமே அகத்திணையை சொல்கிறது. இப்போ புறத்திணைனா என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழருடைய வீரம், தமிழருடைய போர் நெறிமுறைகள், தமிழருடைய ஒழுக்கம், பண்பாடு, வாழ்க்கை முறை இது எல்லாத்தையும் சொல்கிறது தான். முக்கியமாக தமிழரோட போர் வழிகள் எல்லாத்தையும் சொல்கிறது தான் இந்த புறத்திணையில் சொல்லியிருப்பாங்க. அதே இது அகத்திணையில் வந்து தலைவன், தலைவி, காதல் அதெல்லாம் சொல்லியிருக்கிறது வந்து அகத்திணையில். 5வதாக இருக்கிறது வந்து இயல் என்னென்னா பொருளியல். இந்த பொருளியலில் வந்து அகப்பாடலுக்கு பொருள் காணும் முறையை விளக்குகிறது அப்படின்னு சொல்லலாம். 6வது இருக்கிறது வந்து மெய்ப்பாட்டியல். அக ஒழுக்கத்திலையும் புற ஒழுக்கத்திலையும் புலப்படும் மெய்ப்பாடுகளை கூறுறது தான் இந்த 6வதாக இருக்கிற மெய்ப்பாட்டியல். 7வதாக இருக்கிறது என்னென்னா உவமையியல். அதாவது வாய்மொழியிலேயே ஒரு பொருளை வெளிப்படுத்தும் பாங்கை வந்து விளக்குகிறது. வாய்மொழியிலே ஒரு பொருளை வந்து உவமையாக இதுக்கு வந்து இது அப்படின்னு சொல்லிட்டு ஊமையாக வச்சுருப்பாங்கல்ல, அதுதான் ஊமையல் வந்து வெளிப்படுத்துது. 8வதாக இருக்கிறது வந்து செய்யுளியல். இந்த செய்யுளியலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அகச்செய்தியையும் புறச்செய்தியும் பண்டைய பாடல்களும் நூல்களும் எவ்வாறு புலப்படுத்தின, அதாவது எவ்வாறு தோன்றுச்சு, அது எப்படி வாசிக்கணும், எந்த மாதிரியான அர்த்தங்கள் இருக்குது அப்படிங்கிறத விளக்கிறது வந்து இந்த 8வது இயலான செய்யுளியல். 9வது உள்ள இயல் பேர்னா மரபியல். அதாவது உயிரினங்களின் பாகுபாடும் அவற்றின் இளமை, ஆண் பெண் பாகுபாடு எல்லாத்தையும் சொல்கிறது தான் மரபியல். ஸோ நம்ம இப்போ வந்து தொல்காப்பியத்தோட நூல் அமைப்பு பற்றியும் தொல்காப்பியத்தில் இருக்கிற 3 இயல், எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருள் அதிகாரம் அப்படின்னு சொல்லப்படுற 3 அதிகாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அதிகாரத்துக்கு 9 இயல்னா 27 இயல் இருக்குது. மொத்தமாக 27 இயலுக்கும் 3 வீடியோவில் டெஃபினிஷனாக பார்த்துட்டோம். இப்போ நம்ம அடுத்தது வந்து தொல்காப்பியத்தில் இருக்கிற அறிவியல் கூறுகள், என்னென்ன அறிவியல்லாம் இருக்குது, என்னென்ன சயின்ஸ்லாம் இருக்குது, அதாவது நம்ம இப்போ கண்டுபிடிக்கிற சயின்ஸை அந்த காலத்திலே தொல்காப்பியர் வந்து எழுதி வச்சிருக்கிறாரு. அதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.